பாபு கண்ணா கவனிங்க திஸ் இஸ் ரூபி தெரசா எடுத்துக்காட்டு 3.44 x ஸ்கொயர் பிளஸ் 7x பிளஸ் 10 ஈக்குவல் டு 0 x ஸ்கொயர் பிளஸ் 7x பிளஸ் 10 சமம் 0 எனும் சமன்பாட்டின் மூலங்கள் ஆல்பா மற்றும் பீட்டா எனில் சமன்பாட்டின் மூலங்கள் ஆல்பா மற்றும் பீட்டா எனில் பின்வருவனவற்றின் மதிப்புகளை காண்க பின்வருவனவற்றின் மதிப்புகள் என்ன கேட்டிருக்கிறாங்க எத்தனை கணக்கு கேட்டிருக்கிறாங்க அவங்க அதுல ஒவ்வொரு கணக்கா பாக்கலாமா சரி இப்ப கவனிங்க எத்தனை கணக்கு கொடுத்திருக்கிறாங்கன்னா 6 கணக்கு கொடுத்திருக்கிறாங்க முத அந்த கணக்கை செய்யறதுக்கு முன்னாடி முத இந்த இருபடி சமன்பாட்டினுடைய பொது வடிவம் இத ரெண்டு விதமா எழுதலாம் நம்ம எப்படினா இங்க கவனிங்க இந்த சூத்திரத்தின் மூலமாவே எழுதலாம் இங்க பாருங்க x ஸ்கொயர் மைனஸ் மூலங்களின் கூடுதல் புரியுதடிக்கனே என்னது மூலங்களின் கூடுதல் இன்டு x பெருக்கல் x x ஸ்கொயர் மைனஸ் மூலங்களின் கூடுதல் இன்டு x பிளஸ் மூலங்களின் பெருக்கல் மூலங்களின் பெருக்கல் ஈக்குவல் டு என்னது 0 இப்படி எழுதுறோம் இல்ல அப்படினா இன்னொரு வடிவம் என்னது ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c ஈக்குவல் டு 0 இப்படியும் எழுதுறோம் உங்களுக்கு எது எப்படி ஈஸியா இருக்கும் எது மனசுல வருமோ அது மாதிரி செய்யுங்க இப்ப நான் ரெண்டு இதையும் சொல்லி தரேன் சரிங்களா இப்போ கவனிங்க x ஸ்கொயர் மைனஸ் மூலங்களின் கூடுதல் பிளஸ் மூலங்களின் பெருக்கல் ஈக்குவல் டு 0 இப்ப இங்க என்ன கொடுத்திருக்காங்க x ஸ்கொயர் மைனஸ்க்கு பதிலா இந்த இடத்துல என்ன இருக்கு பிளஸ் இந்த இடத்துல என்ன இருக்குது பிளஸ் 7x பிளஸ் 10 ஈக்குவல் டு 0 இப்ப நம்ம இத வச்சு செய்யணும் அப்படினா எப்படி எழுதணும்னா x ஸ்கொயர் நமக்கு ஃபார்முலால என்ன இருக்கு மைனஸ் புரியுதுங்களா அப்ப இங்க உள்ளுக்குள்ள கண்டிப்பா என்னதான் வரணும் மைனஸ் 7 ஏண்டா கண்ணா அப்படி வரணும் இங்க பிளஸ் 7 கொடுத்துருக்கு மைனஸ் இன்டு மைனஸ் தான் பிளஸ் அதனால இந்த பிளஸ் 7 எப்படி எழுதிக்கலாம் நம்ம மைனஸ் ஆஃப் மைனஸ் 7 எழுதிக்கிறோம் எப்படா கண்ணா எழுதிக்கிறோம் மைனஸ் ஆஃப் மைனஸ் 7 அடுத்தது என்ன இருக்குது x இந்த சூத்திரத்தின் பிரகாரம் அப்படியே எழுதிக்கிறோம் அந்த ஃபார்முலாவோட x ஸ்கொயர் மைனஸ் மூலங்களின் கூடுதல் அப்ப மூலங்களின் கூடுதல் இருக்கிற இடத்துல என்ன வருது மைனஸ் 7 அடுத்தது என்னது இன்டு x பிளஸ் மூலங்களின் பெருக்கல் சோ பிளஸ் இருக்கனால பிளஸ் தான் இந்த 10 இதுல மாற்றமே கிடையாது புரியுதுங்களா ஈஸியா வந்துருச்சா அப்ப மூலங்களின் கூடுதல் எவ்வளவு இங்க மூலங்களின் கூடுதல் என்னது மைனஸ் 7 அடுத்தது என்னது மூலங்களின் பெருக்கல் மூலங்களின் பெருக்கல் எவ்வளவு 10 மூலங்களின் கூடுதல் எவ்வளவு மைனஸ் 7 ஏன்னா இந்த பிளஸ் 7 அப்படின்றத நீங்க எப்படி எழுதிக்கிறீங்க மைனஸ் ஆஃப் மைனஸ் 7 ஏன்னா நமக்கு இந்த அமைப்பு பிரகாரம் வரணும் இருபடி சமன்பாட்டினுடைய இந்த இது வந்து இப்படி வரணும் சரிங்களா அப்ப இங்க மைனஸ் வரணும்னா இதை எப்படிதான் பிரிக்கணும் மைனஸ் ஆஃப் மைனஸ் 7ன்னு பிரிக்கணும் இந்த மைனஸ் 7ன்றது எது மூலங்களின் கூடுதல் இங்க பிளஸ் ஏ தான் இருக்குது அதனால பிளஸ் அடுத்து என்னது மூலங்களின் பெருக்கல் சோ இப்படி கண்டுபிடிச்சுக்கலாம் மூலங்களின் கூடுதல் இவ்வளவு மூலங்களின் பெருக்கல் இல்ல அப்படின்னா நல்லா கவனிங்க ஏ எக்ஸ் ஸ்கொயர் சொன்னமா அதே மாதிரி எழுதிக்கோங்க எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 7x பிளஸ் 10 ஈக்குவல் டு 0 கண்ணி என் கூடவே திரும்ப திரும்ப வாய் விட்டு சொல்லு சொன்னீங்கன்னா கண்டிப்பா புரியும் இப்ப கவனிங்க ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்குது 1 இங்க வந்து கெழு இல்ல குணகம் இல்ல கோஎஃபிஷியன்ட் இல்லனா இல்லன்னு நினைச்சுக்காத என்ன எண் இருக்குதுன்னு அர்த்தம் 1 அடுத்தது b ஈக்குவல் டு என்னது 7 என்ன 7 பிளஸ் 7 c ஈக்குவல் டு என்னது 10 பிளஸ் 10 இப்ப ஏ பி சி அப்படின்னு எழுதிக்கிறோம் இன்னொன்னு என்ன அப்படின்னா இப்ப மூலங்களின் கூடுதல்
மூலங்கள் என்ன கொடுத்தாங்க ஆல்பா பீட்டான்னு கொடுத்திருக்காங்க அப்ப ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு இதுக்கு ஃபார்முலா தெரியணும் மைனஸ் பி பை ஏ என்ன அடிக்கணும் மைனஸ் பி பை ஏ இந்த ஃபார்முலா தெரியல அப்படின்ற பொழுது நீ இப்படி வச்சு செஞ்சுக்கலாம் உடனே இது தெரியல மிஸ் அப்படின்னு போக வேண்டாம் புரியுதுங்களா அதனால இதுவே நம்ம மூலங்களின் கூடுதலை எப்படி எழுதிக்கலாம் ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஏழு ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு பத்து புரியுதாடிக்கோ வெரி குட் பத்து பத்து பை ஒன்னு அப்ப ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு என்னது பத்து ஏன்னா டிவைடட் பை ஒன்னு அப்படின்னால அது ஒன்னு எழுத தேவை இல்ல புரியுதுங்களா அப்ப ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஏழு ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பத்து ஒன்னா இந்த முறையில எழுதுங்க இல்ல அப்படின்னா இந்த முறையில கண்டுபிடிங்க ஏதாவது ஒன்னு இருந்தா போதும் சரியா டாக்கனா இப்ப ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்றத பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆல்பா மைனஸ் பீட்டாவினுடைய மதிப்பு கண்டுபிடிக்க சொல்றாங்க எதனுடைய மதிப்பு கண்டுபிடிக்க சொல்றாங்க ஆல்பா மைனஸ் பீட்டாவினுடைய மதிப்பு இது முதோ இப்படி கொடுத்துட்டாலே முதல் ஆல்பா பிளஸ் பீட்டாவும் ஆல்பா பீட்டாவும் கண்டுபிடிச்சிக்கணும் அதே மாதிரி என்ன தெரியும்னா இயற்கணித முற்றொருமைகள் நல்லா தெரியும் அப்பதான் இதெல்லாம் செய்ய முடியும் புரியுதுங்களா அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ் தெரியும் இப்ப ஆல்பா மைனஸ் பீட்டா அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன ஐடென்டிட்டி தெரியணும் அப்படின்னா நல்லா கவனிங்க ஆல்பா மைனஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் புரியுதுங்களா ஈக்குவல் டு ஆல்பா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் இப்ப இங்க என்ன வந்திருக்குது பிளஸ் வந்திருக்குதா அப்ப இங்க என்ன வரும்னா மைனஸ் இத க்ளூ வச்சுக்கிறதுக்காக சொல்றேன் எல்லாரும் டூ ஆல்பா பீட்டான்னு போடுறாதீங்க இங்கேயும் ஹோல் ஸ்கொயர் இருக்குது இங்கேயும் ஹோல் ஸ்கொயர் இருக்குது அப்ப இங்க என்ன வரும் ஃபோர் ஆல்பா பீட்டா எப்படி வரணும் ஃபோர் ஆல்பா பீட்டா ஆல்பா மைனஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆல்பா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஆல்பா பீட்டா தெரியலனாலும் என் கூடவே சொல்லு ஆல்பா மைனஸ் பீட்டா வந்து எனக்கு தெரியாது மிஸ் அப்படின்னா இப்ப சொல்லு ஆல்பா மைனஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆல்பா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஆல்பா பீட்டா இப்ப இந்த ஆல்பா பிளஸ் பீட்டாவும் ஆல்பா பீட்டாவும் இங்க இருக்குது இருக்குதா இல்லையா இப்ப நமக்கு என்ன வேணும் ஆல்பா மைனஸ் பீட்டா தானே வேணும் அப்ப என்ன கண்டுபிடிக்கலாம் ரெண்டு பக்கமும் வர்க்க மூலம் எடுக்கிறோம் ரெண்டு பக்கமும் என்ன எடுக்கிறோம் வர்க்க மூலம் ரைட்டுங்களா இதுக்கு வர்க்க மூலம் எடுத்தா என்ன வரும் இதுக்கு ரூட் புரியுதுங்களா அதே மாதிரி இந்த பக்கமே என்னது ரூட் ஆல்பா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஆல்பா பீட்டா இப்ப இதுக்கு வர்க்க மூலம் எடுக்கும் போது என்ன வரும் ஆல்பா மைனஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் என்ன அர்த்தம் ஆல்பா மைனஸ் பீட்டா இன்டு ஆல்பா மைனஸ் பீட்டா இரண்டு இதுக்கு ஒன்னு ஒன்னு எடுக்கணும் புரியுதுங்களா இது எப்படி இருக்கும் ஆல்பா மைனஸ் பீட்டா இன்டு ஆல்பா மைனஸ் பீட்டான்னு இருக்கும் ரூட்ல அப்ப இந்த ரெண்டு இதுக்கு ஒன்னு எடுக்கணும் இல்லைங்களா அப்ப நம்ம என்ன எடுத்துக்கலாம் ஆல்பா மைனஸ் பீட்டான்னு எடுத்துக்கலாம் ஆல்பா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு இங்க ரூட் ஆஃப் ஆல்பா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் ஆல்பா பிளஸ் பீட்டா என்னடாக்கனா மைனஸ் ஏழு அப்ப மைனஸ் ஏழு த ஹோல் ஸ்கொயர் பிராக்கெட் போடணும் கண்டிப்பா ஏன்னா மைனஸ் இருக்குது அடுத்தது மைனஸ் ஃபோர் ஆல்பா பீட்டா ஃபோர் ஆல்பா பீட்டா என்னடாக்கனா பத்து அப்ப நாலு பெருக்கல் பத்து மைனஸ் நாலு ஆல்பா பீட்டா புரியுதா புரியலையா அடுத்தது என்ன பண்ணும் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் இப்ப மைனஸுக்கு அடுக்கு என்னவா வந்திருக்கு ரெட்டையல் புரியுதா இல்லாடி மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் எப்படி வேணாலும் சொல்லலாம் நீங்க புரிஞ்சுதா அடிக்கண்ணே இப்ப மைனஸுக்கு அடுக்கு என்ன வந்திருக்கு ரெட்டையல் அப்ப பிளஸ் ஆயிடும் ஏழு ஸ்கொயர் ஏழு ஸ்கொயர்னா என்ன கண்ணு ஏழு ஏழு நாற்பத்தி ஒன்பது ஏழு ஏழு நாற்பத்தி ஒன்பது அப்ப இங்க என்ன போட்டுக்கலாம் நம்ம மைனஸ் ஏழு ஸ்கொயர்னா நாற்பத்தொன்பது ஏன்னா மைனஸ் என்ன ஆயிடுது பிளஸ் ஆயிடுது நாற்பத்தொன்பது மைனஸ் என்ன நாலு பெருக்கள் பத்து நாற்பது ரைட்டா அப்ப இதை கழிக்கணும்
நாற்பத்தி ஒன்பதுல இருந்து நாற்பது போச்சுன்னா என்னது ஒன்பது. இந்த ரூட்டை மறந்துட கூடாது, இந்த ரூட் மறந்துட கூடாது. ரூட் ஒன்பது, ரூட் ஒன்பதுன்னா என்ன அர்த்தம், ரூட் ஆஃப் மூணு பெருக்கல் மூணு, மூணு ஒன்பது. அப்ப வர்க்க மூலம்னால என்னது இரண்டு உறுப்புகளுக்கு ஒரு உறுப்பு எடுக்கணும், அப்ப என்னது மூணு. அப்ப ஆல்பா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு மூணு. புரிஞ்சுதா புரியலையா அடிக்கண்ண? ஃபர்ஸ்ட் சம் புரிஞ்சிருச்சா ரைட்டா? அதனால இந்த ஆல்பா பிளஸ் பீட்டா ஆல்பா பீட்டாக்கு மட்டும் ஏதாவது ஒன்னை யூஸ் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் நம்ம கணக்கு செய்யலாம் சரியா? அடுத்த ரெண்டாவது கணக்கு போலாமா? ரெண்டாவது சம் என்னது ஆல்பா ஸ்கொயர்ட் பிளஸ் பீட்டா ஸ்கொயர், ஆல்பா ஸ்கொயர்ட் பிளஸ் பீட்டா ஸ்கொயர். இது பார்த்த உடனே என்ன வரும், ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் வருதா வரலையா? அதே தான். ஆனா ரெண்டு இதுலயும் வரும், எதுல வரும் கவனிங்க. இப்ப ஆல்பா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் டூ ஆல்பா பீட்டா, இதான் எடுக்கணும். ஏன்னா இப்ப இதே இது இன்னொன்னு இருக்குது, என்னது ஆல்பா மைனஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் மைனஸ் டூ ஆல்பா பீட்டா இருக்கு. இது எடுக்க கூடாது. இது எடுக்கலாம், எப்ப எடுக்கலாம் அப்படின்னா இந்த ஆல்பா மைனஸ் பீட்டா இந்த கணக்குல இருக்கிறதுனால வேணா நீங்க இதை எடுக்கலாம், இல்லாட்டி இதை எடுக்க கூடாது. புரியுதுங்களா? இப்ப நான் ஒவ்வொன்னா சொல்லித்தரேன் உங்களுக்கு, இருங்க முத இதை வச்சு செஞ்சிடலாம் ரைட்டா அடிக்கண்ணு. இப்ப என்ன வேணும், ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர், ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர். அப்ப அது என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் இங்கே இருக்கட்டுமா? ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்க என்ன இருக்கு இடது கை பக்கம், ஆல்பா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் இந்த பிளஸ் டூ ஆல்பா பீட்டா இந்த பக்கம் வரும்போது என்னவா மாறும், வெரி குட், மைனஸ் டூ ஆல்பா பீட்டாவா மாறும். புரியுதுங்களா? என்னவா மாறும், மைனஸ் டூ ஆல்பா பீட்டா. சோ டைரக்டா தெரியறவங்க நீங்க டைரக்டா எழுதிக்கலாம், ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆல்பா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ ஆல்பா பீட்டா. புரியுதுங்களா ராக்கண்ணா? இது தனித்தனியா இருக்குது, ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர்ன்றது நல்லா தெரிஞ்சுக்கும். இப்ப நமக்கு இருக்கிறது ஆல்பா பிளஸ் பீட்டாவும் ஆல்பா பீட்டாவும் தான் தெரியும், அதை பயன்படுத்தி நம்ம இங்க செய்யணும். இப்ப என்ன பண்ணலாம், ஆல்பா பிளஸ் பீட்டா என்ன அது நமக்கு கொடுத்துருக்காங்க மைனஸ் ஏழு. என்னடா கண்ணா கொடுத்துருக்காங்க, மைனஸ் ஏழு, மைனஸ் ஏழு த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு பெருக்கல் ஆல்பா பீட்டா என்னன்னு கொடுத்துருக்காங்க பத்து, ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் மைனஸ் ஏழு ஸ்கொயர். நான் சொன்ன மாதிரிதான் மைனஸுக்கு அடுக்கு என்ன வந்திருக்குது, ரெட்டையன். அப்ப அது என்னவா மாறிடும், மிகையா மாறிடும், குறை வந்து மிகையா மாறிடும், நெகட்டிவ்ல இருந்தது பாசிட்டிவா மாறிடும். அடுத்து ஏழு ஸ்கொயர் என்னது நாற்பத்தி ஒன்பது மைனஸ் ரெண்டு பெருக்கள் பத்து இருபது. புரியுதா? அப்ப என்ன வரும் நமக்கு, இருபத்தி ஒன்பது ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர். சரியாடா கண்ணா? புரிஞ்சுதா புரியலையா? ஆனா இந்த கணக்குல நமக்கு என்ன இருக்குன்னா ஆல்பா மைனஸ் பீட்டா கண்டுபிடிச்சிருக்கோம். ஏன்னா இதுல ஆறு கணக்கு கொடுத்துருக்காங்க, ஆல்பா மைனஸ் பீட்டா வர்றதுனால ஆக்சுவலா தேவையில்லை கண்ணு, இதுலயே கண்டுபிடிச்சாலே போதும் நமக்கு. இந்த இடத்துல என்ன வருது, ஆல்பா மைனஸ் பீட்டா கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அதனால நான் இந்த ஃபார்முலாலையும் ட்ரை பண்ணி பாக்குறேன் ரைட்டா. ஆல்பா மைனஸ் அல்லது ஆர் ஆல்பா மைனஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு நல்லா கவனிங்க இந்த இடத்துல ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் மைனஸ் டூ ஆல்பா பீட்டா. ஏன்னா இங்க மைனஸ் இருக்கனால மைனஸ் டூ ஆல்பா பீட்டா. நமக்கு என்ன வேணும், ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் வேணும். இங்க என்ன இருக்கு, ஆல்பா மைனஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர். இந்த மைனஸ் டூ ஆல்பா பீட்டா இந்த பக்கம் வந்தா என்ன வரும், பிளஸ் டூ ஆல்பா பீட்டா ரைட்டுங்களா? இப்ப ஆல்பா மைனஸ் பீட்டா என்னன்னு கண்டுபிடிச்சோம், மூணு. அப்போ மூணு ஸ்கொயர் பிளஸ் டூ இன்ட்டு ஆல்பா பீட்டா என்னன்னு கண்டுபிடிச்சோம், பத்து. அப்ப ரெண்டு பெருக்கல் பத்து, இது ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர். அடுத்தது ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு மூணு ஸ்கொயர் என்னது ஒன்பது, மூணு ஒன்பது. மூணு ஸ்கொயர்னா என்னது, மூணு பெருக்கல் மூணு. அடுத்த ரெண்டு பெருக்கல் பத்து இருபது. அப்ப இருபத்தி ஒன்பது. புரியுதாடா கண்ணா? அதனால இப்படியும் செய்யலாம். ஆனா இது ஆல்பா மைனஸ் பீட்டா எப்படி இருக்கு, இந்த கணக்குல கண்டுபிடிச்சு வச்சதுனால நீங்க இதை பயன்படுத்தலாம். இல்ல அப்படின்னா நீங்க என்னதான் பண்ணணும்,
இந்த மெத்தட தான் யூஸ் பண்ணனும் புரியுதுங்களா ஆல்பா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் 2 ஆல்பா பீட்டா இங்க மைனஸ் வரதுனால மைனஸ் 2 ஆல்பா பீட்டா புரியுது அடிக்கண்ண அதனால இந்த மதிப்பு இந்த கணக்குல இருக்குறதுனால நீங்க என்ன பண்ணிக்கலாம் இத செய்யலாம் இல்லாட்டி இத தான் செய்யணும் சரியா அடுத்த மூணாவது கணக்குக்கு போலாமா प्लस क्यूब कुड़ता ना मैं नल्ला गवनी है अल्फा क्यूब माइनस बीटा क्यूब नु वरुमा वराद अदनाले ना मैं इंगे ना पनिकला वेरी गुड अल्फा माइनस बीटा द होल क्यूब इक्वल टू अल्फा माइनस बीटा द होल क्यूब इक्वल टू अल्फा क्यूब माइनस बीटा क्यूब माइनस थ्री अल्फा बीटा इंट अल्फा माइनस बीटा सरिया डी करना अल्फा माइनस बीटा डी होल क्यूब इक्वल तो अल्फा क्यूब माइनस बीटा क्यूब माइनस थ्री अल्फा बीटा इंट अल्फा माइनस बीटा इधर ये लामे माइनस आवर नोटी करना अनाले इधर ना हम प्लस से तो नहीं के प्लस पौड़ा दिन अल्फा क्यूब माइनस बीटा क्यूब अल्फा क्यूब माइनस बीटा क्यूब इधर प्लस ना प्लस सरिया कैंडपिटा कैंडपिटा अल्फा क्यूब माइनस बीटा क्यूब इक्वल टू इतना अल्फा माइनस बीटा द होल क्यूब इधर टर्म दिखना टर्म இது வந்து என்னது ஒரே டம் அப்ப இந்த மைனஸ் அப்படிங்கறது இந்த பக்கம் வரும்போது என்ன ஆயிடும் பிளஸ் பிளஸ் 3 ஆல்பா பீட்டா 3 ஆல்பா பீட்டா இன்ட் ஆல்பா மைனஸ் பீட்டா நிறைய குழந்தைங்க என்ன பண்ணிறீங்க இந்த குறிய மாத்துறீங்க இந்த குறிய மாத்த கூடாது இல்ல எத்தனை டம் இருக்குன்னா 3 டம் தான் 3 உறுப்புகள் தான் ஆல்பா கியூப் மைனஸ் பீட்டா கியூப் மைனஸ் 3 ஆல்பா பீட்டா இன்ட் ஆல்பா மைனஸ் பீட்டா இது ஒரே டம் அதனால இந்த மைனஸ் தான் இங்க வந்தா என்னவா மாறணும் अलफा இங்க ஆல்பா பிளஸ் பீட்டா ஆல்பா மைனஸ் ஆல்பா பீட்டாவை தான் பயன்படுத்த போறோம் ஆல்பா மைனஸ் பீட்டா வச்சு நம்ம ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர்ல ஏற்கனவே கண்டுபிடிச்சு வேணா பண்ணலாம் புரியுதுங்களா அதனால இத யூஸ் பண்ணாதீங்க நீங்க என்ன பண்ணாதீங்க யூஸ் பண்ணவேண்டாம் புரியுதுங்களா இந்த ஐடென்டிட்டியை எடுத்துக்கோங்க அப்ப ஈஸியா இருக்கும் நாம அதை யூஸ் பண்ணலனா இப்ப இந்த சப்டிவிஷன்ஸ் கொடுத்திருந்தா அந்த மதிப்பெல்லாம் தெரிஞ்சா தான் நாம யூஸ் பண்ண முடியும் அதனால இங்க எதை தான் யூஸ் பண்ணோம் இந்த ஐடென்டிட்டியை தான் யூஸ் பண்ணோம் இப்ப ஆல்பா மைனஸ் பீட்டா தான் குறிக்கும் ஆல்பா மைனஸ் பீட்டா எவ்வளவுடா கண்ணா வெரி குட் 3 அப்ப 3 கியூப் அடுத்து பிளஸ் 3 பெருக்கல் ஆல்பா பீட்டா எவ்வளவு 10 ஆல்பா மைனஸ் பீட்டா எவ்வளவு இங்க கண்டுபிடிச்சிருக்கோம் இத பாருங்க எவ்வளவு 3 इक्वल टू ना दे अल्फा क्यूब माइनस बीटा क्यूब इप्पो मून क्यूब ना एवला डी करना मून ओम्बोदु ओम्बोदु मून इरुवत्ती एलु मून क्यूब ना एना दे मून मून गरव पेरुकनु मून पेरुकल मून अप्पो इदे ना दे मून ओम्बोदु ओम्बोदु मून इरुवत्ती एलु प्लस इदे एवला वरो मून ओम्बोदु ओम्बोदु पेरुकल पत्ते तोन्नूरु अल्फा क्यूब माइनस बीटा क्यूब सरिया डाकना पुरी इधा पुरी लिया अपन इधर एंडी कुटना तो नूरु नूरु नूती पत्ते नूती पदिने ले नूती पदिने ले इक्वल टू अल्फा क्यूब माइनस बीटा क्यूब पुरी इधा पुरी लिया डिगन
அதாவது என்ன அர்த்தம் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஃபார்ம் இது என்ன ஃபார்ம் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஃபார்ம் அப்ப ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் எங்க வரும் வெரி குட் ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏ பி கரெக்டா கரெக்ட் இல்லையா ஆனா இங்க ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்குது ஆல்பா ஸ்கொயர் இருக்கு புரியுதுங்களா ஆல்பா ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் B இருக்கிற இடத்துல என்ன இருக்குது பீட்டா ஸ்கொயர் இருக்கு அப்ப பீட்டா ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் இதான் கண்டுபிடிக்கணும் அப்ப இங்க A இருக்கிற இடத்துல நம்ம என்ன போட்டுக்கலாம் ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் புரியுதுங்களா புரியுதா புரியலையா A ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் ஆல்பா ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் அதே மாதிரி பிளஸ் 2 A இருக்கிற இடத்துல என்ன இருக்குது ஆல்பா ஸ்கொயர் B இருக்க இடத்துல என்ன இருக்குது பீட்டா ஸ்கொயர் புரியுது அடிக்கண்ணு புரிஞ்சுதா புரியுது இப்ப இதை என்ன பண்ணிக்கலாம் நம்ம அப்படின்னா கவனிங்க இதை தானே கண்டுபிடிக்கணும் இது வந்து ஒண்ணுமே கிடையாது ஆல்பாவின் அடுக்கு நாலு பிளஸ் பீட்டாவின் அடுக்கு நாலு தான் வேற ஒண்ணும் இல்ல இந்த பக்கம் என்ன இருக்குது ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் இந்த பிளஸ் டூ ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் இந்த பக்கம் வரும்போது வெரி குட் மைனஸ் 2 ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் இது இன்னும் கொஞ்சம் அழகா எழுதிக்கணும் எப்படி எழுதிக்கலாம் ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்பா பீட்டா த ஹோல் ஸ்கொயர் ஆல்பா பீட்டா த ஹோல் ஸ்கொயர் புரியுது அடிக்கண்ணு புரியுதா புரியலையா ஏன் இதுக்கும் ஸ்கொயர் வந்திருக்கு இதுக்கும் ஸ்கொயர் வந்திருக்கு அதனால பிராக்கெட் போட்டு ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் இது ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் என்னன்னு பாருங்க இங்க இருக்கு என்னன்னு 29 என்ன அடிக்கணும் 29 அப்ப 29 ஸ்கொயர் புரிஞ்சுது அடிக்கணும் இங்க என்ன வரணும் 29 ஸ்கொயர் மைனஸ் 2 பெருக்கல் ஆல்பா பீட்டா ஆல்பா பீட்டா என்ன நம்ம வேணும்னா இங்க புரிதலுக்கா எழுதிக்கலாம் ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் 7 பார்த்து ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு என்னது 10 கண்டுபிடிச்சோமா இல்லையா ஏற்கனவே அதுதான் இப்ப இங்க 10 ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னது ஆல்பா டு த பவர் ஆஃப் 4 பிளஸ் பீட்டா டு த பவர் ஆஃப் இப்ப இங்க 29 ஸ்கொயர் உடனே டென்ஷன் ஆகல பெருக்குங்க உடனே என்ன பண்ணும் பெருக்கணும் நான் தான் சொல்றேன்ல அப்படி தெரியாத குழந்தை நீ என்ன பண்ணிக்கோ இல்ல மிஸ் எனக்கு இதுதான் ஈஸி அப்படின்னா 29 ரைட்டுங்களா 2 2 4 400 2 9 18 180 ஏண்டாக்கண்ணா 2 9 18 இந்த பூஜி அப்படியே வரும் அடுத்தது 2 9 18 என்னது 180 9 9 81 இப்ப இத என்ன பண்ணிக்கலாம் கூட்டிக்கலாமா 400 புரியுதா 100 200 இது 80 80 கூட்டணும்னா எவ்வளவு 160 அப்ப எவ்வளவு வரும் 360 இல்ல மிஸ் நான் இப்படியே போட்டுக்கிறேனாலும் போடுங்கடா கண்ணா ஒன்னும் தப்பெல்லாம் கிடையாது அடுத்து என்னது 81 1 மூவிட்டு 24 மிச்சம் 2 6 7 8 841 ரைட்டா இங்க என்ன வரணும் 841 கழித்தல் 2 பெருக்கல் என்னடி கண்ணு 100 ஏன் 10 ஸ்கொயர்னா என்னது 10 பெருக்கல் 10 100 இது என்னது ஆல்பாவின் அடுக்கு 4 பிளஸ் பீட்டாவின் அடுக்கு 4 இப்போ 841 கழித்தல் 200 எவ்வளோடா கண்ணா வருது 641 இப்போ ஆல்பாவின் அடுக்கு 4 பிளஸ் பீட்டாவின் அடுக்கு 4 எதுக்கு சமம் 641 புரிஞ்சுதா புரியுது இப்படிதான் போடணும்ல
எந்த நான் நிறைய பெருக்கலை பொறுத்த வரைக்கும் நிறைய முறைகள் சொல்லி கொடுத்துருக்குறேன். அந்த முறையில போடுறத ஈஸியா எடுத்துக்கோங்க. சரியாடா கண்ணா? சரியா சரியில்லையா? அதனால கரெக்டா பண்ணுங்க. அடுத்தது எத்தனாவது கணக்கு? அஞ்சாவது கணக்கு. அடுத்தது நடிகன அஞ்சாவது கணக்கு. அஞ்சாவது கணக்கு என்னது? ஆல்பா பை பீட்டா பிளஸ் பீட்டா பை ஆல்பா. இப்ப இது என்ன பண்ணலாம் நம்ம? குறுக்கு பெருக்கல். என்ன பண்ணிக்கலாம்? குறுக்கு பெருக்கல். அப்ப இது எப்படி வரும்? பட்டர்ஃபிளை மெத்தட். ஆல்பா இன்டு ஆல்பா என்னடாக்கண்ணா? ஆல்பா ஸ்கொயர். இந்த ஆல்பாவையும் ஆல்பாவையும் பெருக்கிக்கிறோம். ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா இன்டு பீட்டா என்னது? பீட்டா ஸ்கொயர் டிவைடட் பை. இது ரெண்டையும் பெருக்குங்க. ஒண்ணும் இல்ல, குறுக்கு பெருக்கல்னா என்னது? மீசிமா. புரியுதா? எல்சிஎம் எடுக்கிறோம். இங்க என்னது? ஆல்பா பீட்டா. மிஸ் எனக்கு டைரக்டா பெருக்கு தெரியாது மிஸ்ன்ற குழந்தை. ஆல்பா இன்டு ஆல்பா டிவைடட் பை பீட்டா இன்டு ஆல்பா. இந்த தொகுதியையும் பகுதியையும் ஆல்பாவால பெருக்கணும் பிளஸ் பீட்டா பை ஆல்பா இருக்கா? இதை எதால பெருக்கணும்? பீட்டாவால. பீட்டா இன்டு பீட்டா ஆல்பா இன்டு பீட்டா. இத இந்த பின்ன வடிவத்தை ஆல்பாவால பெருக்கிறோம். தொகுதியையும் பகுதியும் இந்த பின்ன வடிவத்துல இருக்கிறத பீட்டாவால பெருக்கிறோம். அப்ப இது வருதா இல்லையான்னு பாருங்க. என்னது? ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர். இங்க என்ன இருக்கு? ஆல்பா பீட்டா, ஆல்பா பீட்டா இருக்குது. அப்ப பொதுவா எழுதிக்கலாமா ஆல்பா பீட்டான்னு? புரிஞ்சுதான் புரியுது. இப்ப ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் ஏற்கனவே கண்டுபிடிச்சோமா 29னு? கண்டுபிடிச்சிருக்கோமா? கண்டுபிடிக்கலையா? அதனால நம்ம அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் எவ்வளவு? 29. புரியுதுங்களா? என்னது? 29 டிவைடட் பை ஆல்பா பீட்டா. ஆல்பா பீட்டா என்னது? 10. அப்ப 29/10. இது கண்டுபிடிச்சிருக்கிறதுனால டைரக்டா எழுதிட்டோம். இல்ல அப்படின்னா, இப்ப ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் இந்த சப்டிவிஷன்ஸ்ல இல்ல அப்படின்னா இதை எப்படி செய்யணும்? ஆல்பா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர். நமக்கு ஐடென்டிட்டி தெரியும்ல, -2 ஆல்பா பீட்டா டிவைடட் பை ஆல்பா பீட்டா. புரியுதாடி கண்ணு? என்னது இது? ஆல்பா பிளஸ் பீட்டா தான் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் 2 ஆல்பா பீட்டா. அதுதான் இப்படி மாறுது சரிங்களா? அப்ப இங்க என்ன பண்ணிக்கலாம் நம்ம? சொல்லுங்க. ஆல்பா பிளஸ் பீட்டா எவ்வளவு நம்ம பாத்துருக்கிறோம் நம்ம? 7. என்ன 7? இங்க என்ன 7 கொடுத்துருந்தோமா? -7. அப்ப -7 த ஹோல் ஸ்கொயர் -2/10 டிவைடட் பை ஆல்பா பீட்டா என்னது? 10. அப்ப என்ன வரும் நமக்கு இங்க? 49. ஏன்னா மைனஸ்க்கு அடுக்கு ரெட்டை என்ன இருக்குது? 7^49 -20 டிவைடட் பை 10. அப்ப 49ல 20 போச்சுன்னா 29/10 வந்துருச்சாடா கண்ணா? அல்லது இது வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கனால டைரக்டா போட்டேன் நான். இல்ல அப்படின்னா நீங்க இதை யூஸ் பண்ணணும். இந்த ஐடென்டிட்டி எதுன்னு தெரியுது அடிக்கணும். அடுத்தது ராகணும் 6வது கணக்கு ரைட்டா? என்ன அது? 6வது கணக்கு. வெரி குட். ஆல்பா ஸ்கொயர் பை பீட்டா பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பை ஆல்பா. அதே மாதிரி தான் குறுக்கு பெருக்கல். இது தொகுதியும் பகுதியும் ஆல்பாவால பெருக்கிறோம். அப்ப என்ன வரும்? ஆல்பா கியூப் பை ஆல்பா பீட்டா பிளஸ் இதை எதால பெருக்க போறோம்? பீட்டாவால பெருக்க போறோம். அப்ப பீட்டா கியூப் டிவைடட் பை ஆல்பா பீட்டா. இப்ப பொதுவா இருக்குதா? பகுதி ஒரே மாதிரி இருக்குதா? அப்ப பொதுவா எடுத்துக்கலாமா? அப்ப என்ன வரும்? ஆல்பா கியூப் பிளஸ் பீட்டா கியூப் டிவைடட் பை ஆல்பா பீட்டா. புரியுதுங்களா? ஆல்பா கியூப் பிளஸ் பீட்டா கியூப் டிவைடட் பை ஆல்பா பீட்டா. இப்ப நான் சொன்னேன்ல, ஏற்கனவே நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஆல்பா கியூப் மைனஸ் பீட்டா கியூப்னு பார்த்தோம். பார்த்தோமா பார்க்கலையா? அப்ப ஆல்பா மைனஸ் பீட்டா தான் ஹோல் கியூப் எடுத்தோமா? இங்க இங்க என்ன எடுக்கலாம்? ஆல்பா கியூப் பிளஸ் பீட்டா கியூப். அப்ப இங்க என்ன வரணும்? வெரி குட். ஆல்பா பிளஸ் பீட்டா த ஹோல் கியூப். புரியுதுங்களா? ஆல்பா பிளஸ் பீட்டா த ஹோல் கியூப். இங்க பிளஸ் வந்திருக்கு. அப்ப இங்க என்ன வரும்? -3 ஆல்பா பீட்டா இன்டு ஆல்பா பிளஸ் பீட்டா. ஆல்டர்னேட்டா வரும் சிம்பிள். இங்க பிளஸ், இங்க மைனஸ், இங்க பிளஸ்.
divided by alpha beta. Miss, இது எங்க இருந்து மிஸ் வந்துச்சு எனக்கு ஃபுல்லாவே சொல்லுங்கனால சொல்றேன். கவனி, இந்த இடத்துல சொல்றேன் இங்க பாருங்க. alpha plus beta the whole cube equal to alpha cube plus beta cube plus 3 alpha beta into alpha plus beta. நீங்க என்ன கண்டுபிடிக்கணும், இதானே கண்டுபிடிக்கணும். இங்க என்ன இருக்குது, alpha plus beta the whole cube இருக்கா? இப்ப இந்த பிளஸ் புரியுதா, இது ஒரே டேர்ம்னு சொன்னேன். இந்த பிளஸ் இந்த பக்கம் வரும்போது என்னவா மாறும், மைனஸ். அப்ப 3 ஆல்பா பீட்டா மைனஸ் 3 ஆல்பா பீட்டா இன்ட்டு ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு ஆல்பா கியூ பிளஸ் பீட்டா கியூ. இதை தாண்டி கட்ட நான் இங்க எழுதுனேன், புரியுதுங்களா? அதனால ஆல்பா கியூ பிளஸ் பீட்டா கியூப்னா ஆல்பா பிளஸ் பீட்டா த ஹோல் கியூப். பிளஸ் வந்தா பிளஸ், மைனஸ் வந்தா மைனஸ், வேற ஒண்ணும் கிடையாது. பிளஸ் வர்றதுனால பிளஸ். அதே மாதிரி சிம்பிள்ஸ் எப்படி இருக்கும், ஆல்டர்னேட்டா இருக்கும், பிளஸ் மைனஸ் பிளஸ். இதுல பாருங்க, இதுல பாருங்க மாத்தி வரும்போது மைனஸ் பிளஸ் மைனஸ் இருக்கா, ஆல்பா கியூப் மைனஸ் பீட்டா கியூப் பண்றது மைனஸ் பிளஸ் மைனஸ். இந்த இடத்துல என்ன வருது, பிளஸ் மைனஸ் பிளஸ், வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப ஆல்பா பிளஸ் பீட்டா எவ்வளவு நம்ம பாத்துருக்கிறோமா இல்லையா, ஆல்பா பிளஸ் பீட்டா த ஹோல் கியூப். அப்ப ஆல்பா பிளஸ் பீட்டா நம்ம என்னன்னு பார்த்தோம், மைனஸ் ஏழு த ஹோல் கியூப். மைனஸ் மூணு பெருக்கல் ஆல்பா பீட்டா எவ்வளவு, வெரி குட், பத்து. அடுத்து ஆல்பா பிளஸ் பீட்டா எவ்வளவு, மைனஸ் ஏழு, ரைட்டுங்களா, டிவைடட் பை ஆல்பா பீட்டா. இப்ப கவனிங்க, மைனஸுக்கு அடுக்கு ஒற்றை எண்ணா இருக்குது, மைனஸுக்கு அடுக்கு என்னவா இருக்குது, ஒற்றை எண். அப்ப என்ன வரும், மைனஸ் ஏழு கியூப்னா என்ன அர்த்தம், ஏழு பெருக்கல் ஏழு பெருக்கல் ஏழு, ஏழு நாற்பத்தி ஒன்பது, நாற்பத்தி ஒன்பது பெருக்கல் ஏழு, புரியுதா, ஒன்பது ஏழு அறுபத்தி மூணு மீதி ஆறு, நாலு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி நாலு, அப்ப முன்னூத்தி நாற்பத்தி மூணு. மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ், இங்க ஒரு மைனஸ் இருக்குது இங்க ஒரு மைனஸ் இருக்கு, நல்லா கவனிக்க. அப்ப மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் மூவேழு இருபத்தி ஒன்னு, இருபத்தி ஒன்னு பெருக்கல் பத்து இருநூத்தி பத்து, புரியுதா, முப்பதுன்னு பெருக்கிறதுக்கு பதிலாக நான் முதல் இது ரெண்டையும் பெருக்கிக்கிறேன், புரியுதுங்களா, அம்மா முதல் குறிகள் மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் மூவேல் இருபத்தி ஒன்னு, இருபத்தி ஒன்னு பெருக்கல் பத்து இருநூத்தி பத்து. அடுத்து என்னது, டிவைடட் பை பத்து, டிவைடட் பை என்னது பத்து, முன்னூத்தி நாற்பத்தி மூணுல இருந்து இருநூத்தி பத்து கழிக்கும், புரியுதுங்களா. அப்ப என்ன வரும், மூணுல சேஃபர் போச்சுன்னா மூணு, நாலுல ஒன்னு போச்சுன்னா மூணு, மூணுல ரெண்டு போச்சுன்னா ஒன்னு, என்ன குறி போடணும், மைனஸ் டிவைடட் பை பத்து. புரிஞ்சுது அடிக்கண்ண, புரியுதா, புரியுது. நல்லா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ஐடென்டிட்டி தெரியும் அப்படிங்கண்ண, நல்லா தெரிஞ்சு அவங்க அததான் கேட்பாங்க. இது ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர்னா ஆல்பா பிளஸ் பீட் இருக்கு, வேற கலர் கவனி, ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர்னா நல்லா தெரிஞ்சுப்போம், தெரியலனாலும் இப்ப கத்துவோம். ஆல்பா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர், இங்க பிளஸ் வந்துச்சுன்னா இங்க மைனஸ், இங்க டூ வருதா அப்ப டூ ஆல்பா பீட்டா, வேற ஒண்ணும் கிடையாது. இதுவே மைனஸை யூஸ் பண்ணி வேணும்னா, ஆனா முக்காவாசி நம்ம இதுதான் பயன்படுத்தோம், ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆல்பா மைனஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர், இங்க மைனஸ் வருதா அப்ப இங்க என்ன வரும், பிளஸ் பிளஸ் டூ ஆல்பா பீட்டா. அடுத்தது ஆல்பா மைனஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆல்பா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர், இங்க பிளஸ் வருதா அப்ப இங்க என்ன வரும், மைனஸ், இங்க ரெண்டு ஸ்கொயர் வருதா அப்ப இங்க என்ன வரும், மைனஸ் போர் ஆல்பா பீட்டா. இதுவே மாத்தி வரணும் அப்படின்னா ஆல்பா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் கேட்டாங்கன்னா என்னது, ஆல்பா மைனஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர், இங்க மைனஸ் வருதா அப்ப இங்க என்ன வரும், பிளஸ் பிளஸ் போர் ஆல்பா பீட்டா. புரியுதாடி கண்ண, புரிஞ்சுதா, புரியலையா? அடுத்து ஆல்பா டு த பவர் ஆஃப் ஃபோர் பிளஸ் பீட்டா டு த பவர் ஆஃப் ஃபோர்னா ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர், ஏன்னா இது இது எப்படி மாறும்னா ஆல்பா ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு மாறும், புரியுதுங்களா, இந்த ஃபோர்னு வந்தா மட்டும் இப்படி மாறும். அதனால ஆல்பா ஸ்கொயர் என்ன வரணும் நம்ம இந்த இடத்துல,
plus beta squared the whole square. புரியுதுங்களா? A plus B the whole square plus வந்த என்னது? Minus 2AB. இந்த பாருங்க இங்க வந்துச்சுல்ல இதேதான். ஆனா இங்க 4 வரும்போது இங்க ஸ்கொயர்ட்னு மாத்திக்கணும். இந்த ஆல்பா பீட்டா இருக்கிற இடத்துல என்ன மாத்திக்கணும்? ஸ்கொயர்ட்னு மாத்திக்கணும். இதே ஃபார்முலா தாங்கண்ணா. இதேதான் இங்க. இதுக்கு ஸ்கொயர் போடுறோம். அப்ப இதுவும் என்ன ஆயிடும்? ஸ்கொயர்ட்னு மாறிடும். வேற ஒண்ணும் கிடையாது. அடுத்து ஆல்பா கியூப் பிளஸ் பீட்டா கியூப் ஈக்குவல் டு இதெல்லாம் இப்படி மனப்பாடமாவே தெரியணும். ஆல்பா பிளஸ் பீட்டா த ஹோல் கியூப். இப்ப பிளஸ் வருது அப்ப என்னது? மைனஸ் 3 ஆல்பா பீட்டா இன்ட்டு இங்க மைனஸ் வருது அப்ப உள்ள என்ன வரும்? பிளஸ் பிளஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா. ஆல்பா கியூப் மைனஸ் பீட்டா கியூப் ஈக்குவல் டு ஆல்பா மைனஸ் பீட்டா த ஹோல் கியூப். மைனஸ் வரனால் மைனஸ் இங்க மைனஸ் வந்தா என்னது? பிளஸ் பிளஸ் 3 ஆல்பா பீட்டா இன்ட்டு இங்க பிளஸ் வருது அப்ப இங்க என்ன வரும்? மைனஸ். சோ ஆல்பா மைனஸ் பீட்டா. சோ இந்த ஐடென்டிட்டி தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க அழகா கணக்க செய்யலாம். புரிஞ்சுதா? புரியலையா அடிக்கண்ணே? தேங்க்யூ டாக்டர்.